தொடர் முகூர்த்த நாள் என்பதால் மானாமதுரை அருகே திருப்புவனத்தில் வாழை இலை விற்பனை அதிகரித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் திருப்பாச்சேத்தி கலையாந்தூர் கானூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது நாட்டு வாழை ஒட்டு வாழை பச்சை வாழை ரஸ்தாடை உள்ளிட்ட பல வகை ரகங்கள் இருந்தாலும் திருப்புவனம் ஒட்டு வாழைக்கு சந்தைகளில் வரவேற்பு அதிகம் தொடர் மழையால் அங்கு விளைச்சல் குறைந்து விலை அதிகரித்துள்ளது கடந்த வாரம் நூறு ரூபாய்க்கு விற்பனையான வாழை மரங்கள் தற்போது முந்நூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது குறிப்பாக திருப்புவனத்தில் ஓட்டு வாழையை அதிக அளவில் மக்கள் வாங்கி செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இப்போதைக்கு வந்து வாழை விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம த த மதுரைக்கு போச்சுன்னா விலைவாசி கொஞ்சம் கம்மியாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து சீசனால் ஒரு மூணு நாள் மூன்றுனால ஆயிரம் ரூபாயிலருந்து ஆயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது திருப்போணம் இலை வந்திருக்கா அப்படின்னே மெயினாக மதுரை மார்க்கெட்டில் கேட்பாங்க மற்ற இலையை விட்டுவாங்க ஏன் திருப்போணத்தை இலை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ மண்ணு நல்ல மண்ணும் எடுத்தாலும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா பழுத்தாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த இலை இந்த வரிசையாக எட்டு ஒம்பது பத்து மூர்த்தம் இருக்கிறனால ஒரு வாரத்துக்கு தாங்க அதனால் எவ்வளோ நாள் வெட்டி வச்சுக்கிறோம் சரித்த இடத்துல வெட்டினோம்னா கொஞ்சம் மரம் வந்து தாங்காது இது நம்ம இரநூத்தம்பது ரூபா மூ வெட்டுறோம் அங்கே ஐநூறுரூவா மரம் ஜோடி வைப்போம் வரும் பனிரெண்டாம் தேதி வரை தொடர் முகூர்த்த நாள் என்பதாலும் திருபுவனத்தில் வாழை விற்பனை சூடுபிடித்துள்ளது மற்ற சாகுபடியை காட்டிலும் வாழை விவசாயத்தில் இலை காய் பழம் பூ மரம் என அனைத்தும் பலன் கிடைப்பதால் திருபுவனம் சுற்றுவட்டார பகுதியில் வாழை சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்